பார்பி, நம்ம தான் லேட்டு போல பார்பி. இங்கே பாரு, எல்லாருமே அட்மிஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஆமாங்க, ஸ்கூலே ஆளே அடையாளம் தெரியுமா, நல்லா சூப்பராக பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம தான் லேட்டாக வரும் போலங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டீங்களா? பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எல்லாரும் சேரில் போய் உட்காருங்க. பார்பி, நீ பசங்களை கூட்டிகிட்டு போய் ரைட்டில் உட்காந்துக்க, நான் லெஃப்டில் எல்லா ஜென்ஸு கூட உட்காந்துருக்கேன். மேடம் வந்து கூப்பிடும்போது நம்ம போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் பார்பி. ஆ சரிங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் சரியாக கவனிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி லாக்டவுனில் 1 இயருக்கு மேலே வந்து நீங்கள் வீட்டிலே இருந்தாச்சு. இப்போ தான் நீங்கள் 1 இயர் கழித்து ஸ்கூலுக்கு வரீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இனிமேல் நம்ம ஸ்கூலுடைய ரூல்ஸ் படி நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வரணும். அதுவும் இல்லாமல் இனிமேல் ஆன்லைன் கிளாஸ்லாம் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா 1 இயர் லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே கரெக்டாக டெய்லி வந்துடணும். நம்மளுடைய ஸ்கூலில் வந்து 9:30 கரெக்டாக வந்து ப்ரேயர் வைப்போம். நீங்கள் 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்துடணும். அடுத்து பெற்றோருக்கு ஒரு முக்கியமான விஷயம், எல்லா பெற்றோருமே ஸ்டூடெண்ட்டை வந்து கரெக்டாக அனுப்பிச்சிடணும். சின்ன சின்ன காரணம் காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கக்கூடாது. பசங்க இவ்வளோ நாளாக ஸ்கூலுக்கு வராதனால ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படியாவது பேசி கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருங்க. உங்களுடைய பர்சனல் வேலை ஏதாவது இருந்தால் கூட சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்ப பாருங்கள். இனிமேல் ஆன்லைன் கிளாஸ் இருக்காது, நீங்கள் டைரெக்டாக ஸ்கூலுக்கு தைரியமாக அனுப்பலாம். இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. குட் மார்னிங் டு ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் ரோசி டீச்சர், எல்லாருக்கும் தெரியும். புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எல்லாமே வந்து சார் சொல்லிட்டாரு. சார் சொன்ன மாதிரியே வந்து 9:30 வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எல்லோரும் ப்ரேயருக்கு கண்டிப்பாக வந்து வந்துடணும். நம்ம ஸ்கூலில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். யாராவது சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா, குப்பை எங்கன்னா வெளியில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த குப்பையை வந்து எடுத்து நீங்கள் தான் போடணும். நம்ம ஸ்கூலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு லீவ் எடுக்கக்கூடாது. உடம்பு சரியில்லை, தலைவலி, அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு லீவ்லாம் போடக்கூடாது. அதை பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்துக்கணும். ஹோம் ஒர்க்லாம் தினமும் செஞ்சுட்டு வரணும். அப்படி செய்யலைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம். அதனால் பேரண்ட்ஸும் வந்து பாருங்கள், பிள்ளைங்களாம் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து நல்லா கவனிக்கணும். நானும் சாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தந்திருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும், பசங்க வந்து தினமும் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வந்துடணும். ஓகே, பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அட்மிஷன் போட்டுடலாம். நான் ஒவ்வொரு பேராக வந்து வாசிக்கிறேன். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. ஓகே ஓகே பேரண்ட்ஸ், நம்ம அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டோட உள்ள பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் வாங்க. அப்படியே நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போகலாம். சார், நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றேன், நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க சார். வாங்க மேடம். ஸ்டூடெண்டோட பேர் சொல்லுங்கள், அப்புறம் வயசு, அப்புறம் அட்ரஸ்ஸு, இதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள் மேடம். லாஸ்ட்டாக ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். என்னுடைய பொண்ணோட பேர் வந்து சசிகலா சார். சசிகலா, எழுதியாச்சுமா? வயசு என்ன? 10. அடுத்து என்ன ஸ்டாண்டர்டுமா போகிறாங்க? 4வதுலேருந்து 5வது போகிறாங்க சார். அவங்களோட வீட்டு அட்ரஸை கரெக்டாக சொல்லுங்கள் மேடம். 11 50வது குறுக்கு தேரு, ராஜீவ் காந்தி நகர். ம், ஓகே, எழுதியாச்சுமா. ஓகே, நீங்கள் கிளம்பலாம், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் வாங்க. வந்தாச்சு மேடம், நாங்கள் தான். ஓகே, வந்துட்டீங்களா? ஸ்டூடெண்டோட பேர் சொல்லுங்கள் மேடம். என் பையன் பேர் தினேஷ். வயசு என்னம்மா? வயசு வந்து பார்த்தீங்கன்னா 10 நினைக்கிறேன் சார். என்னம்மா பிள்ளையோட வயசு நினைக்கிறேன்னு சொல்கிற? சரி, அட்ரஸ் நீ சொன்னது கரெக்ட் தானே, எழுதிக்கலாமா? அட்ரஸ் கரெக்ட் தான் சார். ஓகே, நீங்கள் சார் கேட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சரி, நீங்கள் போகலாம். அடுத்த பேரண்ட்ஸ் வாங்க. நம்மளை தான் கூப்பிட்றாங்களோ. ஏங்க, நம்மளை தான் கூப்பிட்றாங்க போலங்க. வாங்க, டே சிவா அனு வாங்க, அட்மிஷன் போட போகலாம். சார், எங்களுடைய 2 பசங்களையும் சேர்க்கணும் சார். சார், 2 பேரையும் சொல்லுங்கள், நான் அட்மிஷனை ஒரே டைமில் போட்டுடுறேன். பேர் அப்புறம் அட்ரஸ்ஸு எல்லாம் கரெக்டாக சொல்லுங்கம்மா.
சார், பையன் பேர் வந்து சிவா, பொண்ணு பேர் அனு. தனித்தனியாக எழுதிக்கோங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு நம்பர் 18, 5வது குறுக்கு தெரு, நேரு வீதி. ஓகே மேடம், உங்கள் ரெண்டு பசங்களுக்கு நான் அட்மிஷன் எழுதிட்டேன், நீங்கள் போகலாம். மேடம், உங்களோட டீட்டெயிலெலாம் கரெக்டாக சொல்லிட்டீங்களா? சரி, நீங்கள் போங்க. அடுத்த பேரண்ட் வாங்க. ஓகே, உங்கள் டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் போகலாம். அடுத்த பேரண்ட் வாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எழுதியாச்சு, நீங்கள் போகலாம். அடுத்த பேரண்ட்ஸ் வாங்க. சார், எல்லாருக்கும் அட்மிஷன் போட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம கிளாஸ் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணலாம் சார். ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் சார். டீச்சர் அம்மா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், எங்களை விட்டுட்டு எல்லாருக்கும் போட்டுன்னு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட் ரோவில் தானே உட்காரணும், நீங்கள் லாஸ்ட் ரோவில் போய் உட்காந்தீங்க. ஃபஸ்ட் ரோவில் உட்காந்ததானே நான் கூப்பிட்டோன்னே நீங்கள் உடனே வர முடியும். நீங்கள் லாஸ்ட் ரோவில் போய் உட்காந்தீங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா நீங்கள் இப்போ வந்ததுக்கு. சரி சரி, நாளைக்காச்சும் பசங்களை டைமுக்கு அனுப்பி விடுங்க, நாளைக்கும் லேட் பண்ணிடாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் போகலாம். சரி வாங்க சார், அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம கிளாஸ் ரூமை போய் க்ளீன் பண்ணலாம். சரி வாமா போகலாம்.